195 நாடுகளில் தேசிய கொடியை பார்த்து அந்த நாடுகளின் பெயர்களை சொல்லி 5 வயது சிறுவன் சாதனை படைத்துள்ளார். சென்னை வேங்கை வாசல் அடுத்த சந்தோஷ்புரத்தில் உள்ள 5 வயது சிறுவன் ரிஷ்வந்த் பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்படும் தமிழ்நாடு புக் ஆஃப் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் என்னும் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பார்த்தசாரதி ஸ்ரீமதி தம்பதியினரின் மகனான ரிஷிவன் 195 நாடுகளின் தேசிய கொடியை பார்த்து அந்த நாடுகளின் பெயர்கள் மற்றும் அதன் தலைநகரங்களின் பெயர்களை சொல்லி இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார். 5 வயது சிறுவன் நிகழ்த்திய இந்த அசாத்திய சாதனை அனைத்து மாணவர்களுக்கும் ஆச்சரியத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. யூடியூப் மூலயமா எவ்வளோ லேர்ன் பண்ணி 195 கண்ட்ரிஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாரு. இது ஒரு வருஷமாவே அவர் சொல்லிட்டு இதை, பட் நாங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல இதை கொண்டு போய் ரீச் பண்றது என்ன பண்றது அப்படின்னு நாங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு புக் ஆஃப் அகாடமிக் ரெக்கார்ட் இருக்கு, அதுல இந்த மாதிரி யங்கஸ்ட் டேலண்ட் பீப்புள் அவங்களெல்லாம் வந்து ஐடென்டிஃபை அப்ரிஷியேட் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அது மூலியமா நாங்க தமிழ்நாடு புக் ஆஃப் அகாடமிக் ரெக்கார்ட்ல இதுல இவரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தோம். அவங்க கைட் பண்ணாங்க, 195 பிளாக் வச்சு அந்த கண்ட்ரி அண்ட் கேபிட்டல் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னதை வச்சு இவருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு புக் ஆஃப் அகாடமிக் ரெக்கார்ட்ல வந்து இவருக்கு அப்ரிஷியேட் பண்ணி மெடல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு தமிழ்நாடு புக் ஆஃப் அகாடமிக்.